ஹலோ இருவன் வெல்கம் டு அட்வான்ஸ் எஸ்இஓஓ டுட்டோரியல்ஸ் இன்னைக்கு இந்த ஆஃப் பேஜ் எஸ்ஸிஓலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர்டிகல் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் இதனால நம்மளுடைய சர்ச் என்ஜினில் நம்மளோட ரேங்கிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆர்டிகல் சப்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் டூ ஃபாலோ பேக் கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் நோ ஃபாலோ பேக் கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் சம்மிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ட பார்ப்போம் ஆர்டிகல் சம்மிஷன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் சம்மிட்டிங் அண்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு யுவர் வெப்சைட் ஆர் பிசினஸ் டு ஹை குவாலிட்டி வெப்சைட் விச் அக்செப்ட் ஃப்ரீ ஆர்டிகல் சம்மிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் சர்வீசஸ் தரீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிகல் யார் எழுதுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் ஃப்ரீ ஆர்டிகல் சப்மிஷன் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறையவே ஃப்ரீ ஆர்டிகல் சப்மிஷன் சைட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கே உங்களுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேக்லிங்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆர்டிகிள் மூலிமா ஸோ மெயின் பர்பஸ் என்ன இந்த ஆர்டிகல் சப்மிஷன் நம்ம பண்ணுறதுனால அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும் அதே மாதிரி நம்மளோட பிராண்டோட அவேர்னஸ் இல்லை நம்மளோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ யூசர் வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணிக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு நல்ல டிராஃபிக் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ உங்களோட ஆர்டிகல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும் ஸோ அடுத்து ஸோ நம்ம ஒரு ஆர்டிகலை நம்ம ரைட் பண்ணி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஆர்டிகல் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி என்ன ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்புறம் உங்களுடைய ஆர்டிக்கலில் உங்களுடைய கீவேர்டை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கணும் ஸோ கீவேர்ட் ப்ளேஸ் பண்ணுற பேரில் நீங்கள் நிறைய கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ உங்களுடைய கீவேர்ட் ப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கணும் அதே மாதிரி மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆட்டிகளை மெயின்டைன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் ரேக்கிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி உங்களோட ஆட்டிகளை நீங்கள் எழுதும்போது புல்லட் பாயிண்ட்ஸ் அப்புறம் டைட்டில் சப் டைட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ரைட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய மெயின் கீவேர்ட் ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஃபோக்கசிங் கீவேர்டை வந்து உங்களுடைய ஆர்டிகலோட டைட்டிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் க்ரோலருக்கு வந்து தெரியும் இந்த ஆர்டிகல் வந்து பர்டிகுலர் அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்படி இருக்கையில் உங்களுடைய ஆர்டிகல் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ரேங்க் ஆகிடும் அப்புறம் நம்ம ஆர்டிகல் சமிஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு நிறைய டிராஃபிக் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் இம்ப்ரூவ் வெப்சைட் ரேங்கிங் இன் ஆல் தி சர்ச் என்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ எல்லா சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுடைய வெப்சைட்டோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து நீங்கள் ஒரு நல்ல டிராஃபிக் இருக்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் சப்மிஷன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய ட்ராஃபிக்கும் ஜென்ட் ஆகும் மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கான விசிபிலிட்டியும் அதிகமாகிடும் அடுத்து உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி அப்புறம் பேஜ் அத்தாரிட்டி அப்புறம் டொமைன் ரேட்டிங் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல டிஆர் இருக்கிற டொமைனில் நீங்கள் உங்களோடய ஆர்டிகல் சப்மிஷன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களோடய வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் உங்களோடய பிராண்ட் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டை வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணுவாங்க அதனால உங்களோட பிராண்ட் வந்து பாப்புலர் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த மெயின் பெனிஃபிட்ஸ் இந்த ஆர்டிகல் சமிஷன் நம்ம பண்ணுறதுனால ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரீ ஆர்டிகல் சப்மிஷன் சைட்ஸ் வந்து நான் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கிற வெப்சைட்ஸ் தான் ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற வெப்சைட் எல்லாமே நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆர்டிக்கில வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் வேர்ட்லேருந்து ஒரு தௌசண்ட் வேர்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கீவேர்ட்ஸ் வந்து நேச்சுரலாக அந்த ஆர்டிக்கல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ ஆர்டிகல் சப்மிஷன் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட் எடுக்கிறேன் ஆர்டிகல் பீஸ்டிறத ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போடுறேன் போட்டுவிட்டு என்டர் பண்ணுங்கள் ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஆர்டிகல் சம்மிஷன் சொல்லிவிட்டு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கான டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆத்தார் நேம் இந்த கண்டென்ட்டை யார் எழுதுங்களோ அவங்களுடைய நேம் கொடுங்க இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்காக ஒரு ஆர்டிக்கல் இங்கே போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேமவே நீங்கள் கொடுத்துக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய நேமை கொடுக்குறேன் அப்புறம் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ காண்டாக்ட் அட் தி ரேட் சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய ஆர்டிக்கல் டைட்டில் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ இந்த ஆர்டிக்கல் டைட்டிலில் உங்களோட ஃபோக்கஸிங் கீவேர்டை வந்து கண்டிப்பாக கொடுங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் இன்னைக்கோட பிபிடியவே நான் ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் ஆர்டிகல் சம்மிஷன் சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னோடய டைட்டில் ஓகேங்களா ஸோ இதில் என்னோட கீவேர்டும் இருக்குது ஸோ ஆர்ட்டிகல் சம்மிஷன் அப்படின்றது தான் என்னோட கீவேர்டு ஓகேங்களா அடுத்து கேட்டகிரி நாம் சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ இந்த ஆர்டிக்கில் வந்து எந்த கேட்டகிரியில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா பிஸ்னஸில் அதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல நம்ம நம்மளோட கண்டென்ட்டை வந்து போட வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டிகல் பாடியில் நீங்கள் எந்த யூஆர்எல்லுமே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஹேங்கர் டேக் யூஸ் பண்ணக்கூடாது இமேஜஸ் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ஒன்லி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் பாயிண்ட்ஸ் அப்புறம் சப்ட்டிங்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கலை எழுத முடியும் இந்த மாதிரி ஃப்ரீ ஆர்ட்டிகல் சப்மிஷன்ஸில் ஸோ என்னோடய கண்டெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் என்னோடய ஆர்ட்டிகிள் ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பாடியில் போடுறேன் ஸோ என்னோடய ஆர்டிகல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்புறம் ரெசோர்ஸ் பாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இங்கே உங்களுடைய கம்பெனியை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அப்புறம் உங்களோட டொமைன் மேக்ஸிமம் இந்த ரெசோர்ஸ் பாக்ஸில் நீங்கள் ரெண்டு யுஆர்எல் தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஒன்று நீங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ என்னோடய கேஸ்க்கு நான் கொஞ்சம் அபவுட் என்னோடய சேனலை பற்றி நான் கொடுக்குறேன் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே யுஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு அன்பிராஜ் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்புறம் இமெயில் ஓகே கான்டெக்ட் அட் த ரேட் அன்போஜ் டாட் இன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு யூஆர்எல் மட்டும் பார்த்துக்காங்க ஒன்று நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு இமெயில் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு கொஷன் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இங்கே ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் கொடுக்குறேன் அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஒரு விஸ்லஸ் வந்து உங்களுடைய ஆர்டிக்கிளை கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுமா வனாமான்னு கேட்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு வேணும் அப்படின்றதால நான் அட்டிக் கொடுக்குறேன் ஐ அக்செப்ட் கொடுங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டிகலை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து அப்பேர் ஆகும் ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி இருக்குது அப்புறம் நம்மளுடைய வெப்சைட் இருக்குது ஓகேங்களா ஸோ இது டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா அப்படின்றது நம்ம பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் போய்ட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆன இமெயிலை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் நைன்டி டேஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் சப்மிட் பண்ண எல்லா ஆர்டிகளுமே தேர்ட்டி டேஸ்க்குள்ளவே பப்ளிஷ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் நம்பி இந்த ஆர்டிக்கல் பேஸில் நீங்கள் போடலாம் அதே மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கிற அதர் வெப்சைட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆர்டிக்கல் சப்மிஷன்ஸ் சைட்ஸ் தான் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் இன்னும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே